வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் வந்துட்ருக்காங்க நம்ம குருநாதர் சந்திக்கிறதுக்கு. அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற அனுபவத்தில் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வாரம் ஒரு அன்பர் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் செல்வகுமார்மா, நான் திருச்சி வயலூர்லேருந்து வரேம்மா. சரிங்க ஐயா. நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு முதல் முதல்ல எப்போ வந்தீங்க ஐயா? 2020 பிப்ரவரி 18 இங்கே வந்தோம்மா. சரிங்கய்யா. எப்படி அறிமுகமாச்சுங்கய்யா உங்க? நாங்கள் வந்து அறிமுகம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு திருமணத்துக்கு வந்து வந்தோம். அப்போ சொன்னாங்க அந்த தங்கியிருக்கும்போது இங்கே ஓங்காரக்குடியில். ஆனால் ஐயா தெரியும் எனக்கு, ஆனால் இங்கே தான் இருக்குங்கிறது அங்கே வந்ததுக்கு பக்கத்தில் தாங்க. நாங்கள் எடுத்துருக்க ரூம் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று ரெண்டு நானும் என் துணிவியார் வந்தோம். அந்த ஐயாட்ட ஆசி வாங்கிட்டு அன்றைக்கே ஐயா எங்களுக்கு வந்து தொட்டு டிஷை கொடுத்தாங்க. அதுலேருந்து தொடர்ந்து மாதம் மாதம் நாங்கள் இங்கே வந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த அதுக்கப்புறம் மே மாதம் இதெல்லாம் வரும்போது, கொரோனாலாம் வரும்போது, அந்த பிரிவுலையும் வந்து ஒரு பெரிய சந்தித்தை வந்து சந்திச்சு அப்போ கூட வந்து இங்கே ஒரு பேட்டி கொடுத்துருந்தோம். ஐயா வந்து முருகான்னு சொல்லி தான் எப்பொழுதும் எங்களுக்கு அனுப்புவாங்க. நாங்கள் முருகாங்கிற அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருப்போம். ஐயாவோட அந்த இதை போற்றியெல்லாம் படிக்கிறோம். அதில் இல்லாமல் சித்திரைகள் வழிபாடு, அந்த 131 சித்திரைகளுடையதையும் டெய்லி விளக்கேற்றி வச்சு வழிபடும். அதில் வழிபட்டு இந்த முருகருடைய நாமத்தை சொல்ல சொல்ல அதுலேருந்து கிடைச்ச பெரிய ஒரு காப்பெல்லாம் கிடச்சிதுங்கம்மா. முருகரே வந்து என்னை கை கொடுத்து காப்பாற்றினார். அதை ஐயாட்டையும் சொன்னோம், ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மாதிரி இப்போது நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பெரிய அனுபவம் நடந்து ஐயாட்ட சொல்லி அதுக்கும் ஆசி வாங்கணும். இதை தொடர்ந்து நாங்கள் மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருந்த ஐயாட்ட வந்து ஐயா அன்னதானம்லாம் செய்ய சொல்லியிருந்தாங்க. நாங்களும் தொடர்ந்து டெய்லி வந்து ஒரு 3 பேருக்கு 5 பேருக்கு அன்னதானம் செஞ்சு கொடுத்துட்டு எங்களுடைய ஐயா சொன்ன அந்த சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நித்தம் வாரத்துக்கு ஒருத்தருக்காக செய்யணும், இல்லை மாதத்துக்கு ஒருத்தரையும் செய்ய சொன்னாங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பு தாண்டி தினமும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. தற்சமயம் நாங்கள் வீடு மாற்றி இப்போ இங்கே வயலூர் ரோட்டில் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மக்கள் இன்னும் அறிமுகப்பாகலை. அது ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து ஐயாட்ட ஆசி கேட்டிருக்கோம், தொடர்ந்து செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய அன்பர்கள் இங்கே வந்து ஐயா சொல்லி அறிமுகப்படுத்த சொன்னதுனால நிறைய அன்பர்கள் இங்கே வந்து ஐயாட்ட ஆசி வாங்கிட்டு போய் எங்களுடைய தொடர்பை நிறைய ஏற்படுத்தியிருக்காங்க. நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க, ஐயாட்ட ஆசியும் வாங்கியிருக்காங்க. ஐயா சொன்ன மாதிரி எல்லா சேவைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறையா அவர்களுக்கும் இல்லை ஈடுபாடு வந்து அவர்கள் மூலியமாக மற்றவரும் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்கம்மா நிறைய பேர். அதனால் எங்களுக்கு அது வந்து நாங்கள் ஐயாட்ட சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கிடைச்சது மட்டும் இல்லாமல் அந்த வந்தவர்களும் அதில் நிறைய பயனடைஞ்சிட்டாங்க. அதனால் இப்போ ஐயா மேலே ரொம்ப பிரிய வச்சு நாங்கள் சொல்லாமலே அவங்களே மாதம் மாதம் வார வாரம் தொடர்ந்து எப்போ நேரம் கிடைக்கோ அப்போ எல்லாம் வந்துடுறாங்க. வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் போயிட்டு வந்துட்டோங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாங்களாக மாதம் ஒரு முறை தான் வரோம், அவங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துடுறாங்க. அது ஐயா கொடுத்த ஒரு பெரிய எங்களுக்கு சக்தி அது. ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து வர்றதுங்கிறது முடியாத ஒரு காரியம். அவங்க எங்களுக்கு முன்னாடி முந்திட்டு போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. இன்னமும் திரும்பி மக்கள் சொல்லியிருக்கோம், அவங்களும் நிறைய வந்து ஐயாவோட தொடர்பு ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இங்கே ஐயா கிட்ட வந்து கிடைச்ச ஒரு பெரிய ஆசி தான் எங்களுக்கு. ஏன்னா ஐயாவோட ஆசி இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. ஏன்னா மக்களை வந்து சைவமாக மாற்றுறதுங்கிற ஒரு பெரிய விஷயம். அவங்கள சைவமாக மாறி தொடர்ந்து இங்கே வர்றாங்க. வந்து ஐயாவோட அன்னதான சேவையிலையும் கலந்துக்கிட்டு அதுக்கும் அவங்களால முடிஞ்செல்லாம் கொடுக்குறாங்கன்னா அது ஐயாவோட ஆசி. எங்களுக்கு கிடைச்சது மாதிரி அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நாங்கள் அந்த இது நித்திய சூடி படிக்கிறோம்மா, அந்த ஐயாவோட இது படிக்கிறதுல நிறைய சித்தர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து ஒரு சித்தர் வழிபாடை படிச்சுட்டு அன்றைக்கி பாருங்கள், நான் என்னோடய பேரம்பேத்தியெல்லாம் வண்டியில் அழைச்சிட்டு வரேங்கம்மா. ஐயாவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எல்லா சித்தர்களும் ஞானிகளும் நாயன்மார்களும் இருந்து ஒரு இந்த பிரபஞ்சம் முழுவதும் அருட்வேலி அமைச்சு இந்த இடத்துல வந்து ஓங்காரக்குடிலுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க. இது எந்த ஒரு சூழல்லையுமே இது வந்து புயலாலோ மழையாலோ எதுலேயுமே இது வந்து எந்த வித இதுவும் ஆகாது, பாதிப்பும் இருக்காது. அது மாதிரி இங்கே வந்து தொண்டு செய்கிறவங்களுக்கும் ஆறுமுக அரங்கமையா தேசிகர் அவருடைய அந்த அருள் காப்பு, அந்த அருள் வேலி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது, எந்த சமயத்தையும் உங்களுக்கு துன்பம் வராதுங்கிறத படித்து முடித்தேம்மா. முடிச்சுட்டு அன்றைக்கி சாயங்காலம் நான் என் பேரம்பேத்தி அழைச்சிட்டு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கேன். வண்டியில் வந்துக்கிட்டு போது பார்த்தீங்கன்னா தென்னமரம் கிட்டத்தட்ட ஒரு 50 அடி இருக்கும். அதுலேருந்து ஒரு தேங்காய் உழுவுது. உளுந்து வண்டியில் வரம் பாருங்கள், பேரம் முன்னாடி இருக்கான் பேத்தியிருக்காங்க. என் சுண்டு விரலில் பட்டு தேங்காய் அடித்து கீழே போய் என் பேத்திக்கால உளுந்து கீழே போயிடுச்சு. ஆனால் அந்த இதில் வந்தது பேர மேலேயோ இல்லை ஏன் மேலேயோ எவ்வளோ உளுந்தா அந்த அப்போ தான் என்ன பண்ணேன், இந்த அருள் வேலிங்கிறது ஐயாவோட சிறப்பு அன்றைக்கி ரொம்ப எனக்கு ஒரு அனுபவபூர்வமாக கிடச்சிது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா, 3 பேருக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்டுக்கு வந்து மனைவிட்ட சொல்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நடக்கிற நேரத்துக்கும் ஒரு 10-5 நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்க எங்கள் வீட்டில் ஃபுல்லாக ஐயாவோட படம் சித்திரல் படம் நிறையா வச்சு அம்மா உட்காந்துருக்காங்க. ஓரமாக தள்ளிட்டு யாரோ வெளியில் வேகமாக வந்திருக்காங்கம்மா, வேகமாக வந்து நான் நடக்கிற இடத்துக்கும் வீட்டுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த இடத்துல வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஐயா.
இங்கே இவங்க வெளியில் வர்றது எனக்கு பாதுகாப்பு கொடுத்தா வீட்டிலேருந்து ஒடியாடுறாங்க பாருங்கள், எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அப்போ இதெல்லாம் ஐயாவோட பெரிய ஆசை இல்லைங்களா? தலைப்போட இல்லை பாருங்கள், எவ்வளவு வீட்டிலேருந்து வர்றாங்க. என் வீட்டில் அவங்க வச்சு டெய்லி வழிபடுறேன் பாருங்கள். இந்த வீட்டில் வழிபடுறேன்னா அம்மாவை நோத்திட்டு வெளியில் வந்திருக்காங்க. நான் வந்தவொடனே அம்மா சொல்கிறாங்க இது மாதிரி என்னை தள்ளி விட்டுட்டு வெளியில் வேகமாக யாரோ போகிறாங்கன்னு. அவங்க சொல்கிறதுக்கும் அங்கே இன்சிடென்ட் நடக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கரெக்டாக இருக்குது. அது மாதிரி பாருங்கள், ரோட்டில் நான் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏற்ற மாதிரி டெய்லி முருகரங்க வச்சு கடை இருப்பாங்க, அந்த இடத்துல பாருங்கள் வண்டியில் ஒருத்தர் வந்து நடிச்சிட்டார். இதெல்லாம் ஒரு 10 நாளைக்குள்ள நடந்தது. இப்போ நடந்தது அதை பாருங்கள், வண்டியில் அடித்தவர் என்ன வந்து ரோட்டில் தெரியாமல் அங்கே முருகர் இருக்கார், நான் அவரை எப்பொழுதும் அவர் வழிபட்டேன். அவர் என்ன பண்ணார், என்ன மண்ணில் தள்ளி விட்டு வண்டியை ரோட்டில் தள்ளுறாரு. ஒரு அடி இல்லைம்மா எனக்கு, அந்த இடம் வந்து ஹெவி டிராஃபிக், என் மேலே அடுத்த வண்டி ஏறிடும். அது முருகர் என்ன பண்ணுறாரு, அங்கேயிருந்து என்ன வெளியில் தள்ளிட்டு வண்டியை, எனக்கு ஒரு அடி இல்லை பாருங்க, அவருக்கும் அடி இல்லை. அப்போது ரெண்டு பேரையும் ஏதோ ஒரு தடை வந்து பாதுங்க. அது மாதிரி தீபாவளி அன்றைக்கி நைட்டு என் பேத்திக்கு வீட்டில் இருக்கேன், காரில் வந்து வண்டி நிறுத்திக்கமா பின்னாடி ரிவர்ஸ் எடுத்து வண்டியில் வந்து அடிச்சிட்டாரு. அடித்து ஒய்ஃபு வண்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் நான் முருகாங்கிறதும் அப்படியே நினச்சி பாருங்க வண்டி. இதெல்லாம் வந்து ஐயா அருள் வேலி கொடுத்து பாதுகாத்துட்டு இருக்காங்கிறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு 10-15 நாளைக்குள்ளே கிடைச்ச அனுபவம். இந்த ஐயாட்ட வந்து சொன்னோன்னு ஐயா ரொம்ப அந்த இடத்துல வந்து அருணையநாதர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய எனக்கு ஆசி கொடுத்து முருகரை சொல்லி ராமலிங்கம் சொல்லி எல்லாத்தையும் வாழ்த்து சொல்லி நீ பயப்படாமல் போ, நான் என்றைக்கு உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது இந்த அனுபவம் இன்றைக்கி கிடைக்கு சொல்கிறதுக்கு எனக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா ஐயாவை நான் டெய்லி பூஜித்திட்டே இருக்கிறேன், இந்த சித்திரவிழா வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து விடாமல் பண்ணுறதுனுடைய ஒரு பெரிய பயன் ஐயா கிட்ட கிடைச்ச ஆசி தான். பாதுகாப்பு இல்லைம்மா, அந்த சித்திரவழியோட படிக்கிறேன், அந்த நித்திய சுவடி படிக்கிறேன், டெய்லி படிச்சுட்டு இருக்கேன். அதில் வந்து எல்லாரோடய படித்து முடிக்க போகிறேன்ச்சிங்களேன். அதில் எல்லாரோட சுவடி படிக்கும்போது இந்த சுவடி வரும்போது எனக்கு நடக்கிற இன்சிடென்ட்டுக்கு முதலே அதை உணர்த்தி காட்டிட்டு இந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி படிச்சிட்டேன். படித்த ஞாபகம் வருது பாருங்க, அன்னைக்கு இது நடக்குது. அது மாதிரி இது எல்லாமே ஐயாவோட ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கோங்கிறதுக்கு பெரிய சான்று மாதிரி. அதனால் எல்லாரும் இதை கடைபிடிச்சி ஐயா எழுதியிருக்கிற மாதிரி இந்த இடத்துல முருகரே இருக்கிறேன், இது தான் என்னால் இந்த எல்லோரும் வந்தீங்கன்னா இங்கே எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு எழுதுகிறாங்க. அது எல்லோரும் வந்து பயனடையணும், அதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச முயற்சி எடுத்து நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் போயிருக்கிற இடம் போய் ஒரு 1.5 மாதம் ஆகுது, அந்த இடத்துல ஒரு அன்னதான சேவை ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐயாட்ட ஆசை கேட்டிருக்கிறோம். அதுவும் கூடியவர்கள் ஐயா கொடுப்பாங்க, அதுவும் தொடர்ந்து செய்ய நாங்கள் முயற்சி எடுத்துருவோம். சரிங்க, நீங்கள் நினச்சிருக்கிறது கண்டிப்பாக நடக்கணும்னு நாங்களும் ஐயா கிட்ட வேண்டிக்கிறோங்க ஐயா. நீங்கள் குருநாதரை பற்றி மக்கள்கிட்ட சொல்லுவேன், மக்களும் வந்து இங்கே ஐயாவை பார்த்துட்டு அவங்களும் நிறைய திருப்தி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க சொன்னீங்க. நீங்கள் ஐயாவை பற்றி என்ன சொல்லுவீங்க ஐயா மக்கள்கிட்ட? ஐயாட்ட நான் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, இங்கே போங்க, ஐயா வந்து உங்களுக்கு எந்த மந்திரமும் சொல்ல மாட்டாருங்க, தொட்டு ஆசி கொடுப்பாரு. அவர் சொல்கிறது வந்து 2 விஷயம், புலால் சாப்பிடக்கூடாது, மாதத்துக்கு ஒருத்தருக்காக அன்னதானம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நலனும் கிடைக்குங்கிறது. அங்கே போனீங்கன்னா நான் வந்து சொல்கிறத விட நீங்களாக போய் தெரிஞ்சுக்கணும் தான் தெரியும். அதையும் சொல்லிட்டேன், எனக்கு கிடைச்ச அனுபவத்தை சொன்னால் அது வந்து இப்போ அவரை பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நீங்களாக போய் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையை உணர்த்துக்குவீங்க, ஐயாவோட உணர்வை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் என்னுடைய இப்படி ஒரு இடம் இருக்கு போய் பாருங்க, உங்களுக்கு உணர்வுபூர்வமாக என்ன கண்டிப்பாக அந்த உணர்வுபூர்வமாக கிடைச்சி வந்து பயனடைஞ்சவங்க என்கிட்ட வந்து சொல்லும்போது எனக்கு ஐயாவுக்கு செஞ்ச பெரிய பாக்கியமாக நான் கருதுறேம்மா. நிறைய பேர் வந்து அதை சொல்லிட்டாங்க. இப்போ போன மாதம் கூட 2 நண்பர்கள் வந்தாங்க. இப்போ இந்த மாதம் இன்னொரு இந்த திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருந்தாங்க, ஐயாட்ட சொல்லியிருந்தேன், அவரை சொல்லுங்கன்னாங்க. இது மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து நம்மளால் முடிஞ்சதை ஐயாட்ட வந்தால் அது நல்லது நடக்குதுங்கிறத உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்களும் உணர்வுபூர்வமாக வர்றாங்க. வந்தவங்க யாரும் அதை விடுறதில்ல, தொடர்ந்து வர்றாங்க. அதுதான் அதுவே மிகப்பெரிய எனக்கு கிடைச்ச பாக்கியம். என்னன்னா ஐயாட்ட வந்தவங்க நடுவில் விட்டுடாமல் தொடர்ந்து வர்றாங்க பாருங்க. இது ஓங்காரக்குடில் சார்பா உங்களை மாதிரி நிறைய இடங்கள்ல அன்னதானமும் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுதுங்க ஐயா? எனக்கு வந்து நான் ஐயா சொன்னதுனால நீங்க அன்னதானம் பண்ணுங்கன்னு சொன்னதுனால அங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணேன். ஆனா நான் இங்க ஐயாட்ட மாசம் மாசம் வரும்போது ஐயா கையிலேயே கொடுத்து ஐயா என்னால முடிஞ்சதை செய்யறேன், அதிகப்படியாக செய்ய வேண்டியதை உங்க கையில கொடுத்துறேன், நீங்க செஞ்சிருங்கயான்னு சொல்லிட்டு அவள் ஐயா கையிலே கொடுத்து இங்கேயே அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். அதனால் ஐயாட்டையும் ஒரு தடவை இந்த ஒரு நாளைக்கு உண்டானதையும் சொல்லி கொடுத்தோம். கொடுத்த ஐயா அதையும் செய்ய ரொம்ப அதை அது கொடுக்கும்போது என் கடன் வாங்கியா கொடுக்குறேன்னு கேட்டாங்க. இல்லைங்கய்யா நான் உழைப்பாளை கொண்டுதாங்கன்னு, அதனால அது ஐயாவுக்கு அது ஒரு சந்தோஷம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானத்துக்கு நாமளும் செய்யலாம், மற்றவங்களும் செய்ய ஊக்கப்படுத்துகிறோம் கண்டிப்பாக. ஏன்னா இது அது ஒரு மிகப்பெரிய தொண்டுதானுங்களே. ஏன்னா வந்து எதையுமே வந்து மற்றவங்க மற்ற உயிர்கள் வந்து நிறைவு பெறது அப்படின்னா உணவு மூலியமாக தான் சொல்லுவாங்க, வேறு எதுவுமே வந்து நிறைவு பெறாது. அதை ஒரு விஷயத்தை நம்ம தூண்டுறோம் அப்படின்னா அது நமக்கு
எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கடமையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பசி தான் மனிதனுக்கு பெரிய எல்லா துன்பத்துக்கும் இல்லை, எல்லா தப்பான செயலுக்கும் அடிப்படையாக இருக்கிறது பசி தான். அந்த பசியை போய்கிட்டால் மனிதன் தவறு செய்யாமல் இருப்பாங்கிறது ஐயாவோட எடுத்துக்காட்டு. அதனால் இங்கே வரதுக்கு முன்னாடி வெளியெல்லாம் செஞ்சேன், ஆனால் இங்கே வரும்போது தான் அந்த உண்மை தத்துவத்தோடு நம்ம எதற்கு செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து செய்ய முடிஞ்சது. சரிங்க, அவங்களோட அனுபவத்தை இது நேர முறையில் எங்களுக்காக சொன்னதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றி. ஓம் முருகா. ஓம் அரங்கமுகா தேசிய சுவாமிகள் திருவடியிலேயே சரணம் சார்.